இயக்குனர் வெற்றிமாறனின் மைல்ஸ் டு கோ 25 அத்தியாயங்கள் முற்றிலும் இலவசம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் கார்த்திக். அட கார்த்திக், கொஞ்சம் பொறுங்க. நிகழ்ச்சிக்கு போறது இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட சொல்லுங்க பாப்போம். கிட்டத்தட்ட தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது. நார்மலா வரும், இந்த ஃப்ளோவோட போறப்பதான் கிட்டத்தக்க தடையற தக்கங்கிற மாதிரி ஏதாவது ஆயிருது. சரி, எனக்கு வரல, சரி நான் ஒத்துக்கிறேன். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். அது எதுக்கு, நம்ம தமிழ்லயே சொல்லிடலாமே, நம்முடைய தாய் தமிழ்ல நிகழ்ச்சின்னு சொல்லிடலாமே. அதுதான் எனக்கு வரல. இல்ல விட்டுருங்க கார்த்தி. சரி, நமக்கு வரல, ஓகே. எம்பி மூணு பேர் வந்து தமிழ்ல தான் சொல்லியிருக்காங்க போல பதவியேற்பு. ஆமா 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 கார்த்தி, நல்ல விஷயம். மாநிலங்களவை பதவியேற்பு இன்னைக்கு நடந்தது. அதுல நம்ம தமிழ்நாட்டில இருந்து அதிமுக சார்பாக போன தம்பிதுரை, கே பி முனுசாமி, அதன் பிறகு ஜி கே வாசன், மூன்று பேரும் தமிழ்ல தான் தங்களுடைய பதவியை ஏற்று இருக்காங்க. கடவுளின் ஆணைப்படி அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், தாய்மொழியில பதவியேற்றது. அதோடவே நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளார நம்ம போலாம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நான் உங்கள் கார்த்தி. வெல்கம் டு தி ஷோ. சேலத்து சிங்கம். தம்பி, எவ்வளவு தடவை சொல்றது, நீங்க முகத்துக்கு நேரா பாராட்டாதீங்க, கூச்சமா இருக்குல்ல. செந்தமிழர் பெற்ற தங்கமே பாடி தொலையும். மறுபடியும் பாராட்டா, ஏங்க? நாட் தி யூ மிஸ்டர் சேதா இளங்கோவன், தி அதர் சேலத்து சிங்கம், பெரிய சிங்கம், சிரிப்பழகர், இரும்பு மனிதர், கரும்பு தேசம், தற்கை. ஓ, டிராவல்ஸ் காரரா? சரி சொல்லுங்க, என்ன திடீர்னு? நம்ம இவங்க இருக்காங்கல்ல இலக்கிய அணி, வளர்மதி. ஓ சரி சரி, தொழில்சார் வளமும் தற்சார்பும் தமிழகம் அடைந்திட உலக முதலீடுகளை கவர்ந்திழுக்கும் தமிழ் காந்தமே, மேக்னெட்டே போட்டு போயிட்டே இருக்காங்களே. இதெல்லாம் கூட அப்படி இப்படி பாராட்டுதான், எண்டிங்ல வச்சாங்க பாருங்க லைனு. ஓபிஎஸ் எல்லாம் அப்படியே, எம்மா நல்லா உன எப்படி பாத்துக்கிட்டேங்கிற மாதிரிதான் இருக்கு. உச்சஸ்தாயில ஒரு லைன் அடிச்சிருக்காங்க, காலத்துக்கும் நீயே முதல்வராகி முன்னேற்றம் தாருமையா, 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 வாருமையா, வாருமையா அப்படின்ட்டு இருக்காங்க. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கு ஐயா, அப்படியே எனக்கு அந்த அமைச்சர் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம நம்பதம்மால. எல்லாம் புரியுது கார்த்தி, எதுக்காக இப்படி டிசைன் டிசைனா புகழாரம் சூட்டிக்கிறாங்க அப்படின்னு. என்ன திடீர்னு நமது அம்மாவில இது போல அமைச்சர்கள்லாம் வந்து பேசுறாங்களே அப்படின்னு கட்சியுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட கேட்டா அவங்க ஒரு கதை சொல்றாங்க. இபிஎஸ்க்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு கட்சி பதவிகள் 60%, ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கு 40%னு தொடக்கத்துல பேசியிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதன் பிறகு இபிஎஸ், நான் தானே முதலமைச்சர், என்னதானே எல்லாரும் பாக்குறாங்க, கட்சியோட எல்லா வருமானமும் வைட்டமின் பா புரிஞ்சிருப்பீங்க, அது எல்லாமே என்ன பார்த்து தானே வந்து சேருது, அதனால வந்து நானே அதிக பதவிகளை எடுத்துக்கிறேன்னு கேட்க, ஓபிஎஸ் தரப்பு கிடையாது கிடையாது, 50-50 கொடுங்க, நான் ஒருங்கிணைப்பாளர், நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கதான் உடனே டிராவல்ஸ்காரர் யோசிச்சுட்டு, அப்ப எல்லா அமைச்சரும் என்ன முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லாம, மணியா நான் இப்படிதான் சொல்லுவேன் கை தட்டாதன்னு, ஆனா நீ கை தட்டணும்னு அமைதிப்படையில சொல்ற மாதிரி என்ன புகழாரம் சூட்டி நீங்க பேசணும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு உத்தரவு போட்டிருக்காராட்டங்கு. அதுதான் பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, இப்படி எல்லாருமே ஒவ்வொரு அமைச்சரா பேசி, முன்னாள் இலக்கிய அணி வளர்மதி அவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்கதான் அதன் பிறகு இப்படி புகழாரம் சுட்டி கவிதை பேசியிருக்காங்க கார்த்தி. இன்னும் போக போக எல்லா அமைச்சரும் வருவாங்க, கடைசியா ஓபிஎஸ்ஏ பாராட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தொடரையும் இவங்க எல்லாம் தமிழ்லதான் பாராட்டுவாங்க, நம்ம ஓபிஆர் இங்கிலீஷ்லயே எழுதி கொடுப்பாரு, ஏன்னா மோடிக்கே எக்ஸ்பென்ஷன்ல எழுதுனா அப்படி. சோ அடுத்து இங்கிலீஷ் கவிதை, கொங்கினி கவிதை எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கார்த்தி, சேலத்துக்காரர் நீங்க ரொம்பவே ஓட்டிடுறீங்க, அன்னைக்கு கூட கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு எவ்வளவு நிதி வந்துச்சு சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேட்டீங்க நம்மளுடைய நிகழ்ச்சியில. உடனே அவர் மானஸ்தர் சொல்லிட்டாரு, என்ன அப்படின்னா, முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு இது வரைக்கும் 394,14,49,331 ரூபாய் வந்திருக்கு. பைசா மட்டும்தான் சொல்ல, எப்படி கெத்தா சொல்லியிருக்காங்க பாருங்க. வெறித்தனம், வெறித்தனம். இபிஎஸ் இப்படிதான் நினைச்சிருப்பா அப்படின்னா, சின்ன பையங்கறனாலதானே என்கிட்ட இது கேட்ட கணக்கு, இதே போய் பிஎம் கேர்ஸ கேளு பார்ப்போம், ஆப்டர் ஆல் 394 கோடிக்கே என்ன நீங்க இத்தனை கேள்வி கேக்குறீங்க, அங்க 10,000 கோடிக்கு மேல வந்திருக்கான், என்னத்தையா ஈஸியா அடிச்சு போடுறீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. தேசியத்துக்கு அப்புறம் போலாம் கார்த்தி, மாநில நியூஸ்க்கே போவோம். அப்ப ப்ரோ, இப்ப நான் உங்களுக்கு 2-3 லைன் சொல்றேன், அதுல வந்து நீங்க ஒரு நச்சு ஒரு இது மட்டும் சொல்லணும், ரிப்ளை சொல்லுங்க, ஓகேவா?
பஞ்சுக்கு நச்சா சரி நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் இது வரைக்கும் வரலையாப்பா நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் எப்பப்பா நீ லேட்டஸ்டா வந்திருக்க அத சொல்லுப்பா இன்னைக்கு வந்துட்டேன்ல இன்னைக்கு சொல்லியிருக்கேன் கவசம் பத்தி ஒரு 10-15 நாள் முன்னாடி இந்த டாபிக் ஓடிட்டு இருந்துச்சுல எல்லா இடத்துலயும் அதான் இன்னைக்கு நினைச்சு நானே வந்துட்டேன் கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இனிமேலாவது மதத்துவேசம் ஒழியட்டும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும் ஒழியனும் எல்லா மதமும் செம்மதுமே கந்தனுக்கு அரோகரா அதாவது 12 நாள் கழிச்சு வர்றதுதான் வந்து லேட்டஸ்டா இதே போலதான் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டா வருவாரு எப்படின்னா கருத்து எனக்கு பழைய வரலாறு தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது அப்ப 2002 பிந்தைய காலகட்டம் கருத்து அப்ப பார்த்தோம்னா காவிரி பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்கு தண்ணி தர மறுக்கிறது இந்த மாதிரியானது அப்ப நடிகர் சங்கம் உள்ளிட்ட திரையுலகமே திரண்டு நின்று போராட்டம் எல்லாம் பண்றாங்க அப்ப நெய்வேலியில மின்சாரத்தை நாங்க வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா ரஜினிகாந்த் மட்டும் ரொம்ப தாமதமா அப்படின்னாரு போக்கு காமிச்சு இருந்தாரு தனியா வந்து கடைசியா உண்ணாவிரதம் இருந்தாரு அப்ப எதிர்கட்சியில இருந்த கலைஞர் மு கருணாநிதி மறைஞ்சவர் இவருக்கு ஆதரவு அப்படின்லாம் அப்ப வந்து பேசப்பட்டது அப்புறம் தான் நான் 1 கோடி ரூபாய் தருவேன் அப்படின்லாம் சொன்னாரு அது எங்கன்னு இப்ப நம்ம கேட்க முடியாது அதற்கடுத்து இப்ப சமீபமா பார்த்தாலும் சரி அந்த ரஜினி மட்டும் மாறாத ரஜினியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தூத்துக்குடி விஷயமாகட்டும் அது எல்லாமே ஒரு பிரச்சனை எல்லாம் முடியுது அந்த நேரத்துல வந்துட்டு சமூக விரோதி அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட்டா சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாரு அதற்கடுத்து பார்த்தோம்னா இப்ப சமீபமா பார்த்தா சாத்தான்குளம் அப்பா மகனுடைய அந்த கொலை காவல்துறை அடித்து கொன்ற அந்த கொலை அதுல ரொம்ப தாமதமா இல்லைன்னா உங்க பாணியில சொல்லணும்னா ரொம்ப லேட்டஸ்டா வந்து சத்தியமாக விடக்கூடாது விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இப்படி எல்லாவற்றிலுமே இவ்வளவு லேட்டஸ்டா தான் வராரு ரஜினிகாந்த் ஊரே ஒரு ஹேஷ்டாக் போட்டிருப்பாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெனிக்ஸ் அண்ட் ஜபராஜ்ங்கிறது தான் குளோபலாவே ட்ரெண்டான ஹேஷ்டாக் அதுல போய் நான் போடுறதா ஏன் நம்ம வழிதான் எப்பயுமே தனி வழியாச்சு அப்படின்ட்டு சத்தியமா விடவே மாட்டேன் இப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டாங்க பசங்க எல்லாரையும் நானும் சத்தியமா விடவே மாட்டேன்டா நானும் சத்தியமா விடவே மாட்டேன்னு இவங்க எல்லாரும் அதை ஒரு ஹியூமர் மீமா ஆக்கி விட்டாங்க வேலுமணி அவர் பங்குக்கு விடவே மாட்டேன்னு ஹேஷ்டாக் போட்டிருந்தா அப்படி இந்த முறை அதே மாதிரிதான் பூரா பேரும் கந்தசஷ்டி இஷ்யூக்காக என்னென்னமோ ட்விட்டர்ல ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு அண்ணன் தனியா தாண்டா வருவேங்கிற மாதிரி கந்தனுக்கு அரோகரான ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்காரு அண்டர்ஸ்கோரோட இந்த யார் இவருக்கு ஹேஷ்டாக் எல்லாம் வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல எல்லா ஹேஷ்டாகுமே தினுசா இதுவா இருக்கு பாப்போம் அதான் கார்த்தி கந்தசஷ்டிய அவதூறா பேசினவங்கள கைது செஞ்சு சிறையிலேயே அடிச்சிட்டாங்க முந்தைய எல்லா காணொலிகளையும் அங்கிருந்தும் அழிச்சிட்டாங்க ஏறக்குறைய இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியார் சிலையை அவமதிச்சவங்களையும் வழக்கு போட்டாங்க முகநூல்ல தவறா எழுதியவர்கள் மீதும் வந்து வழக்கு போட்டாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு நம்ம அண்ணன் என்ன சொல்ல சரி ஏதோ கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிருக்காராமே ஏன்னா ரொம்ப எளிமையானவர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவரை எப்பயுமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல மட்டும்தான் பயங்கர எங்கா இதுவா சுத்திட்டு இருப்பாரு மத்தபடி ரொம்ப எளிமையா ரொம்ப கேஷுவலா டை கூட இது பண்ண மாட்டாரு முக்காவாசி ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல ரொம்ப எளிமையா தான் வந்துட்டு இருப்பாரு இந்த வாட்டி அதே மாதிரி அவரோட மாஸ்கே வந்து நம்ம கூட N95 300 ரூபா மாஸ்க் எல்லாம் சில பேர் பயன்படுத்துறாங்க ரொம்ப எளிமையான 10 ரூபா மாஸ்க் மாதிரி தான் ஒன்னு போட்டிருந்தா அப்படி எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க சாரி குறுக்க வந்துட்டேன்னு நினைக்க வேணா மாஸ்க் 10 ரூபா எளிமையா போட்டிருக்காரு கார் கூட எளிமையான கார் தானே கார்த்தி ஆமா அது ஏதோ லம்போர்கினின்னு காரம் ஒரு 1.5 கோடி என்னமோவா எளிமையான கார் தான் 1.5 கோடியா நான் கூட ரொம்ப அதிகமா இருக்குமோ நினைச்சேன் சரி கேளம் பாக்கத்துக்கு அவரோட பொண்ணு மருமக எல்லாத்தையும் பார்க்க போயிருக்காரு என்ன ட்விஸ்ட்னா சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் வந்து இ பாஸ் எடுக்கல அப்படின்னு ஒரு புகார் கிளம்பி இருக்கு உதயநிதி ஸ்டாலினும் இ பாஸ் எடுக்கல ரஜினிகாந்தும் இ பாஸ் எடுக்கல அப்ப நம்மகிட்ட மட்டும் தான் இ பாஸ் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் இல்ல உதயநிதி ஸ்டாலின் கூட பத்திரிகையாளர்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அந்த மாதிரிதான் சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க இவர் எந்த பத்திரிகையாளர்னு சொல்லுவாருன்னு தெரியல ஏன்னா சொல்லுவாரு ஓ அப்படி சொல்லுவாரா கரெக்ட் கரெக்ட் ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் இப்ப எழுதி இருக்காரு இல்லையா துக்ளக்ல வந்து எழுதியிருக்காங்க எப்ப தமிழ்நாடு எப்ப உருப்படும் அப்படின்னு கேக்குறப்ப இவர் முதலமைச்சரா ஆனா தமிழ்நாடு உருப்பட்டுரும் அதாவது ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆனா அப்படின்னு கேள்வி பதில் பாணியில எழுதியிருக்காங்க அவர்கிட்ட நான் ஒரே கேள்விதான் கேட்கணும் எப்ப ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவாரு எப்ப லைம் லைட்ல வெளிப்படையாக வருவாரு 96ல இருந்து ஒரே விஷயத்த கேக்குற மாதிரியே இருக்கு கமிஷனர் பிரகாஷ் அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க எப்படி வந்து ரஜினிகாந்த் இங்க இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறாரு இ பாஸ் முறையா வாங்கினாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருங்க அவர் இ பாஸ் வாங்கினாரா இல்லையான்னு நாங்க செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் லட்சக்கணக்குல இ பாஸ் வந்து விண்ணப்பம் எல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப செக்கிங் மிஷின் வந்து மிஷின்ல எல்லாம் கிடையாது ஏன்னா பேப்பர் பண்டில வச்சிருக்க போறாங்க ரஜினிகாந்த் எந்த பண்டில் இருக்குன்னு பாக்குறதுக்கு என்னப்பா நீங்க வர வர நாளை முதல்வர் நம்ம சிஸ்டம் சரியில்லை சார் இருக்கட்டும்
உலகநாயகன் கமல் தாம் பங்குக்கு எப்பயுமே ஒரு இது எழுதுவார்ல கவிதை, அந்த மாதிரி நேத்து ஒண்ணு எழுதியிருக்கு. அப்படி அப்படியா, படிச்சு காட்டுங்க பாப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் காஃபி வித் அனுங்கிற ப்ரோக்ராம்ல ஒரு கவிதை சொல்லுவாரு, என்னன்னா ஆளுக்கும் ஆள் ஒரு பொழிப்புரை வழங்கியும் யாருக்கும் விளங்காததாம்னு. அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே சார் எழுதுற கவிதை வந்து சரி கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நேத்து எழுதுனதும் அப்படிதான் இருந்துச்சு. இதில் விடுபடும் சோதரன் மீண்டு வருவான், அவன் வரும் வரை அவன் செய்த சேதங்கள் சீர் செய்வதென்பது தகப்பனாய் தோழனாய் என் கடமை என்றோ, மன்னித்து அருள்தனை அவனுக்கும் முன்னால் நின்று கேட்பதே நம் அறிவின் உச்சம். பாவமும் புண்ணியமும் இருவரை ஒருவர் நாம் தின்று கொளுத்த பின் யாமே யாம் திணல் மென்னி அப்படின்லாம் ஏதோ போகுது. இது புரியாதவங்க ரத்தம் கட்டி சாவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னன்னா கமல் ஃபேன்ஸே சில பேர் வந்து இல்ல இது இந்த வாட்டி கொஞ்சம் புரியல, இன்னொன்னு யார சொல்றாருன்னு தெரியல, அது வந்து கருப்பர் கூட்டமா இருக்கலாம், இங்கிட்டு போராட்டம் பண்ணவங்களா இருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் இவங்களோ கமல் ஃபேன்னா உனக்கு அவ்வளவு இது தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரிப்பா புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னா, இல்ல அதை நாங்க வெளியே சொல்றது இல்ல அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, புரியாதவங்க ரத்தம் கட்டி சாவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சினிமா தியேட்டர்லாம் வந்து ஆகஸ்ட் மாசத்துல திறந்துருவாங்கன்னு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஆனா இப்ப கடம்பூர் ராஜு இருக்காரு இல்லையா சவுத் புகழ், அவர் சொல்லியிருக்காரு சினிமா தியேட்டர் இப்போதைக்கு திறக்கிற ஐடியா கிடையாது, வெளிநாட்டுல வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் உட்கார வைக்கலாம், ஆனா இங்க நம்ம நாட்டுல உட்கார வச்சோம்னா வருமானம் வந்து போயிடும், அதனால அந்த யோசனையே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. அப்ப போச்சு, சீனால ஆரம்பிச்சிருக்காங்களா ஒரு சீட்டு ஒரு சீட்டுன்ட்டு, அப்ப நமக்கு இல்லைன்னா அப்ப நம்ம மாஸ்டரு மாஸ்டரு நீங்க பழைய படமான மான்ஸ்டர் ஏதாவது வச்சு பார்க்க வேண்டியதான். எஸ் ஜே சூர்யா ப்ரோ, அதிமுக ரஜினி கமல் எல்லாரும் இருக்கட்டும், டிஎம்கே பத்தி ஏதாவது சொல்லுங்க. என்ன கார்த்தியும் சொல்றது, நேத்து போராட்டம் பண்ணாங்க மு க ஸ்டாலின் எல்லாம், இன்னைக்கு பார்த்தா தங்கப்பாண்டியன்கிற எம்எல்ஏ இன்னொருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு, அதை கவனிக்கிறதா இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொள்ளாச்சி விவகாரம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி முன்ன மு க ஸ்டாலின் பேசியிருந்தாரு, துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனை சம்மந்தப்படுத்தி பேசியிருந்தாரு, அதை ஒட்டி 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு அவரு வழக்கு போட்டாரு உயர் நீதிமன்றமோ, இதுக்கு நீங்க பதில் அளிச்சே தீரணும் மு க ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டாங்க. அந்த 1 கோடி எப்படி திரட்டுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு கார்த்தி. இருக்கிற காசு எல்லாம் வேற பிரசாந்த் கிஷோர் கொடுத்தாச்சு, சரி கஷ்டம்தான் பாப்போம். ஆனா உண்மையாலுமே கஷ்டப்படுற ஒரு விஷயம் இருக்கு கார்த்தி, சாத்தான்குளம் விவகாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஏற்கனவே மகேந்திரன் அப்படின்னு ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு கூட்டு போய் கொல்லப்பட்டாரு இதே ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன், இதை நம்முடைய விகடன் வந்து அப்ப இருந்து தொடர்ந்து இதை பதிவு பண்ணிட்டே இருந்தோம், நம்ம தான் வெளியில கொண்டு வந்திருந்தோம். இதை ஒட்டி இப்ப விசாரிச்சுட்டு அந்த உயர் நீதிமன்றம் அந்த விசாரணை நிலை அறிக்கையை நீங்க தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்க, மேலும் மகேந்திரனுடைய தாயாருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் கார்த்தி, பாப்போம். பிரதர், மக்களின் உரிமையான ரிசர்வேஷன் அப்படிங்கறத பத்தி தினந்தோறும் டாபிக் வந்துகிட்டே இருக்கு, என்னதான் நடந்துட்டு இருக்கு இடஒதுக்கீடுல? அதாவது கார்த்தி, மருத்துவ படிப்புகள்ல அகில இந்திய ஒதுக்கீட்டுல பார்த்தோம்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக 2 இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் அதிக பாமக அது பிறகு மதிமுக உள்ளிட்ட பல கட்சியினரும் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதை ஒட்டி இதை விசாரித்த தலைமை நீதிபதிகளுடைய முதன்மை அமர்வு 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்திய மருத்துவ கவுன்சில் எழுத்துப்பூர்வமாக தங்களுடைய வாதம் ஒன்ன தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த வாதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்களா கார்த்தி, மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை வந்து நிரப்புறப்ப பார்த்தோம்னா அந்தந்த மாநிலங்களில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு முறையை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய விதிகள் வந்து மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மட்டுமே தான் பொருந்தும், அகில இந்திய ஒதுக்கீடு இடங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் அளித்த அந்த உத்தரவு அடிப்படையில உருவாக்கப்பட்டது, அதன் பின்னர் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் உத்தரவின்படி அந்த இடங்கள்ல பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது, அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள்ல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க உச்ச நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்படுறதால உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் இல்லாம மாணவர் சேர்க்கை நடைமுறையில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த இடஒதுக்கீட்டுல இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் கார்த்தி. ஆமா ப்ரோ, கல்வி ஆகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் இங்க இருக்கிற பட்டியலின மாணவர்களுக்கும் சரி இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் சரி சரியான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு பாஜக தவிர பிற அனைத்து தமிழக கட்சிகளுமே இதுக்காக தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. மாணவர்களுக்கு நல்லதே நடக்கும்னு நம்புவோம் ப்ரோ. ப்ரோ, ரிசர்வேஷன் காலேஜஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் நிலைமை என்ன, ரீஓபன் எப்ப ஆரம்பிக்க போறாங்க? அதான் கார்த்தி, ஆந்திராவில் செப்டம்பர் 5ஆம் தேதியில இருந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
ஆந்திரா இருக்கட்டும் செங்கோட்டையன் சார் வந்துட்டு நீங்க செப்டம்பர் வரைக்கும் ஸ்கூல்ஸ் பத்தியே நினைச்சு பாத்துறாதீங்க, நாங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கா. அப்படி இவங்க ரெண்டு பேர் ஸ்கூல்ஸுக்கே இப்படி யோசிச்சிருந்தா இன்னொரு பக்கம் நம்ம பாஜகவோட எடியூரப்பா ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே ஆகஸ்ட்ல இருந்து ஓபன் பண்றேன்ட்டாரு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, மால்ஸ் ஒண்ணுதான், தியேட்டர் ஒண்ணுதான், ஹோட்டல் ஒண்ணுதான், எதை வேணா எல்லாத்தையுமே திறந்துட்டோம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. நம்பர்ஸ் வேற இப்ப அங்க பயங்கர அதிகமா வந்துகிட்டு இருக்கான். அப்ப எல்லா இடங்கள்லயும் சைனா வந்து கொரோனாவை பரப்பிட மாட்டாங்களா அப்படித்தானே ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு? ஆமா, ட்ரம்ப் வந்து இதை ஜனவரி மாசம் சொல்ல ஆரம்பிச்சாரு, சைனா தான் பரப்புதோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு. அதுக்கப்புறம் பிப்ரவரி வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்த போது இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அடுத்த பிப்ரவரி வந்துடும், இன்னும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு ஒரு ரிப்போர்ட் டக்குன்னு எந்திரிச்சு, சரிங்க இப்ப சைனாவே டக்குன்னு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா நீங்க என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுருச்சு. இதனால நமக்கு வந்து சோதனைன்னு சைனா கண்டுபிடிச்சா சைனாட்ட வாங்க போறோம், அதுல நான் யாரு கண்டுபிடிச்சாலும் அவங்க கூட இணக்கமா செயல்படுவேன் அப்படின்னு நம்ம ஓபிஎஸ் சிபி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அதான் துப்புனா தொடச்சுப்பன்னு சொல்லியிருக்காரு அம்புட்டுதான். மச்சான் கரண்ட் பில் ஏத்திட்டாங்கன்னு ஒரு பிட்ட போட்டு போராட்டம் நடத்தணும், டிவில பாத்தியா? பாத்தேன் மச்சான், உங்க திமுக ஆட்சியா இருந்தப்போ டிவி பார்க்க கூட கரண்ட் இருந்திருக்காதுன்னு மக்களும் காரி துப்புனதையும் பார்த்தேன். அதையும் பாத்துட்டீங்களா? கரண்ட் பில் ஏன் இவ்வளவு அதிகமாச்சு? எல்லாரும் வீட்டிலேயே இருந்தீங்களே, அதுதான். சரி, எப்படி இத்தனை பேருக்கு கொரோனா பரவுச்சு? அதான், எல்லாரும் வெளியே சுத்தினீங்களே, அப்புறம் எப்படி பரவாம இருக்கும்? எப்படி உள்ளயும் சுத்தி வெளியும் இருந்து டபுள் ஆக்ட் போல எல்லா மக்களும். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னல, அங்க இபாஸ் எடுத்தியான்னு கேக்குறாங்க. வாங்க, ஒரு விஷயம் செய்யணும்னா உடனே செய்திடக்கூடாது, முதல்ல குழந்தையை கொஞ்சணும், அப்புறம் கார் ஓட்டுறதுன்னு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணணும், நியூஸ் சேனல்லாம் அதை போட்டு பரபரப்பா பேசுவாங்க, அந்த போக்கஸ் லைட் விழுந்த அப்புறம் தான் செய்யணும். சமையல் கலையில இதுக்கு பேரு தான் ப்ரீ ஹீட்டிங், ராச தந்திரங்கள் அப்படின்னு சதங்க வேட்டை மீம் வச்சு போட்டிருக்காங்க, யாருக்குன்னு தான் தெரியல. எப்பயுமே சுறா படத்துல வடிவேலோட ஜோக்ஸ் அட்டகாசமா இருக்கும், அதுல கடைசியா அவரு படகு சவாரிக்கு போறப்போ ஊர் ஃபுல்லுக்கு பிளஸிங்ஸ் வாங்கிட்டே போவாரு, அந்த கடைசியா அங்க உட்கார்ந்து இருக்கிற ரெஃப்ரி, ஏன்பா காலையில படகு போட்டிக்கு சாயந்தரம் வர, அதுவும் இந்த வருஷம் மட்டும் இல்ல வருஷம் வருஷம் இப்படிதான் நீ லேட்டா வந்துட்டு இருக்க அப்படிம்பாரு. சோ பல வருஷமாவே லேட்டா வந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு தான் நீ அவார்டு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி நாயர்? வேற யாரு, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு, ஆனா எப்ப பார்த்தாலும் லேட்டாவே வந்துட்டு இருக்காரு, அதே ரஜினிகாந்த் அவருக்காக தான். பொதுவா கார்த்தி, ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறது நல்ல விஷயம்தான் எல்லா இதுலயும், அந்த கருத்தை ஒட்டி ஒருத்தர் ஆதரிச்சு பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ஆனாலும் மக்களுக்காக தங்களுடைய உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க, குறிப்பா பிரபலங்கள் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்தே 90களுக்கு பிந்தைய காலத்துல இருந்து இப்ப இந்த 2020 வரைக்கும் கட்சி தொடங்குறதா இருந்தாலும் சரி, கருத்து சொல்றதா இருந்தாலும் சரி, ரொம்பவே லேட்டு அப்படிங்கிற அடிப்படையில தான், ரொம்ப 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 தாமதமா தான் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்துற நேரம் பார்த்தா அந்த பிரச்சனையே ஒண்ணு ஆடி அடங்கியிருக்கும், அந்த நேரத்துல வந்துதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதனால வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அதே போல ஆனாலும் ரொம்ப தாமதம் அப்படிங்கிற அந்த அவார்டையே நம்ம ரஜினிகாந்த் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். ரொம்ப தாமதம் அவார்ட் கோஸ் டு ரஜினிகாந்த்.